ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கன் பாஸ்தாக்கு தேவையான பாஸ்தா வந்து 300 கிராம் எடுத்துருக்குறோம். நான் வந்து ஸ்பைரல் டைப் எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்தாலே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் மட்டும் வேக வைக்க போகிறோம். நீங்கள் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வேக வச்சாலும் ஓகே தான். பட் நான் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ சாப்பிட்ணுன்னா அதுக்காண்டி நான் ஒரு விசில் வந்து நான் வேக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி நான் ஒர் 3 தண்ணி வாஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஆட் பண்ணால் அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து ஒரு 2 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகே, 2வது கப் தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக அதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து நல்லா முங்குற மாதிரி நாங்கள் கிளறி விட்டுக்கோங்க பாஸ்தாவை. ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துருக்குறேன். நிறைய போட்டுறாதீங்க, நம்ம மசாலாலையும் போட போகிறோம். ஸோ அதனால் பாஸ்தாக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது உதிரி உதிரியாக வர்றதுக்காண்டி நான் 1 ஸ்பூன் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 விசில் மட்டும் வேக வச்சுருங்கிறேன். ஓகே, குக்கர் மூடியாச்சு. நான் இப்போ இதை அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் போட்டுருக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்குறேன். ரீஃபைண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. 50 ml மட்டும் ஆயில் போட்டாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட போகிறோம். நான் ஒரு 100 கிராம் வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டே கரம் மசாலா போடாதீங்க, அப்புறம் எண்ணெய் வந்து அதாவது வெங்காயம் கலர் வந்து மாறிடும், எண்ணெயில் வந்து அது நல்லா கரிஞ்சிரும். ஸோ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் கரம் மசாலா போடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1½ ஸ்பூன் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது 1:1 ரேஷியோ போட்டுக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக். அதுக்கப்புறம் நான் ஒரு 100 கிராம் சிக்கன் மட்டும் போட்டுக்குறேன். உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 150-200 கிராம்ஸ் வரைக்கும் இந்த 300 கிராம் பாஸ்தாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணி வர விடுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் டொமேட்டோ சேர்த்துருக்குறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓரளவுக்கு டொமேட்டோ மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி ஆனியன் வதங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மேகி மசாலா சிக்கன் ஸ்டாக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சிக்கன் ஸ்டாக் வேறு ஏதாவது பிராண்டில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 2 பீஸ் இருக்கும். இந்த 2 பீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த 1 பீஸ் வந்து 1/2 kg வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து அந்த 1 பீஸில் 1/2 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம மற்ற மசாலாலாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் 1/2 பீஸ் கட் பண்ணி அந்த எண்ணெயிலே அப்படி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, நான் 1/2 பீஸ் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த எண்ணெயில் போடுறேன். அந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த மசாலாவும் தூக்கி விட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா அதோடய ஃப்ளேவர் வந்து இறங்கிருச்சு. இந்த சிக்கன் ஸ்டாக்கோட அந்த பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேகி பேக்கெட் 2 வாங்கி அதில் உள்ள மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் மல்லி இலை, அதுக்கப்புறம் அதே 3 ஸ்பூன் ஒரு புதினா இலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா அந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் போட்டிருக்கோம், நம்ம இன்னும் அதுக்கு வந்து சால்ட்டு சேர்க்கல, இப்போ தான் சால்ட்டு சேர்க்குறோம். இதையும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தாவில் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். ஓகே, இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம 1/2 கப் தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம அந்த கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, அதாவது திக் கிரேவியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம விட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றணும், பார்க்குறதுக்கே நல்ல கிரேவி டைப்பில் அந்த மசாலா வந்து அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். அந்த அந்த இது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். அப்பப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ சிக்கன் வேகலை, இப்போ வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து பாயில் பாஸ்தா வந்து வெந்ததுக்கப்புறம் அதையும் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் அது ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் வற்றணும். ஸோ நான் அதுக்காண்டி ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணி வற்றிருச்சு, நம்ம இப்போ வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் வெந்துருச்சு, ஸோ உதிரி உதிரியாக இருக்கிற அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவில். ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக கிளறி விடாதீங்க. மசாலாவை கீழேருந்து அப்படியே மேலே பரட்டி விடுங்க. அது ஃபுல்லாக அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் அந்த பாஸ்தாவில் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழேருந்து அப்படியே மேலே பரட்டி பரட்டி விடுங்க. பாருங்கள் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்ல கோட்டிங் ஆகுது. கொஞ்சம் மாய்ஸ்டாக இருந்தால் தான் இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட் மட்டும் வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் அதோட மிக்ஸ் ஆகி அந்த மசாலாவும் அதுவும் நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உதிரி உதிரியாக சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.